குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக இந்த 115 நாட்கள் குரு பெயர்ச்சிக்கு பிந்தைய செப்டம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த 115 நாட்கள் பல கிரக நகல்கள் பொறுத்து என்ன மாதிரி பலன்களை நமது மிதுன ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது விரிவாக பார்க்கலாம். இந்த பதிவு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு உரியது. நேயர்களே, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தவறாமல் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம். நேயர்களே, இந்த 115 நாட்கள் ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி முடிஞ்சு ஒரு 3 மாதம் 3.5 மாத காலத்திலேயே குரு பெயர்ச்சி வந்துருச்சு. இந்த குரு பெயர்ச்சியானது பல ராசி நேயர்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நமது மிதுன ராசி நேயர்களுக்கு 10ல் குரு இருந்து பதவி அதாவது தொழில் சம்மந்தமாக பல பிரச்சனைகளை கடந்த ஒரு வருஷமாக கொடுத்தார். நிறைய மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் சரியாக போகலை, ஏதோ ஒரு காரணத்தினால தொழில் அடி வாங்கிட்டு இருந்தது, தொழிலில் பலவித பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, தொழிலில் வேலை மட்டும் நடக்கும் ஆனால் வருமானம் வராது, இல்லை வேலையும் நடக்காது வருமானமும் கையில் இருக்காது, கடன் ஆகிட்ருக்கும், இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளையும் மிதுன ராசிக்காரங்க மிதுன லக்னக்காரங்க ஃபேஸ் பண்ணாங்க தொழிலில். ஏன்னா 10ல் குரு இருந்தார். இப்போது 10ல் இருந்த அந்த குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வராரு. 11ஆம் இடத்தில் ராகு, குரு, இந்த ரெண்டு கிரகங்களும் அடுத்த 115 நாட்கள் ஒன்றா இருக்க போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் தான் இருக்க போகிறாங்க ரெண்டு பேருமே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குரு சண்டாள யோகம் மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படும். நேர்களே, உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரியலன்னா, உங்கள் ஜாதகம் இது வரைக்கும் எழுதலைன்னா, இல்லை உங்களுக்கு எந்த லக்னம் எந்த ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஞாபகம் இல்லைன்னா தெரியலன்னா, தயவுசெய்து ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம் அதற்கு ஏற்ப தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்து தான் இந்த பலன்கள் மாறுபடும். இந்த காலகட்டத்தில் இந்த 115 நாள் குரு சண்டாள யோகம்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் அஸ்வினி நட்சத்திர சாரத்தில் ஏற்படுதுன்னு சொன்னேன் இல்லையா. மிதுனராசிக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய கேதுவும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகுது, லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு மேசத்திற்கு நட்பு வீட்டிற்கு குரு வர்றாரு. அதே மேசத்தில் ஆல்ரெடி ராகுவும் இருக்காரு. இந்த ராகு குரு இணைவு குரு சண்டாள யோகத்தை ஏற்படுது. குரு சண்டாள யோகம் என்ன சார், குரு ஒரு பூரண சுபகிரகம், ராகு ஒரு முழு பாவகிரகம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன ஆகும், ஜோதிட வழக்கப்படி குருவினுடைய சுபத்துவம் ராகுவிற்கும் ராகுவினுடைய பாபத்துவம் குருவிற்கும் கொஞ்சம் மாறுபடும் சொல்கிறாங்க. அதாவது படிக்காத பசங்க கூட சேர்ந்தால் படிக்கிற பையன் கொஞ்சம் மக்காவும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய படிக்கிற பசங்க கூட ஒரு படிக்காத பையன் சேர்ந்தால் அவனும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ இவருடைய பலன் கொஞ்சம் அவருக்கும் அவருடைய குணம் கொஞ்சம் இவருக்கும் வரும். அப்போ குருவை மட்டுமே குருவினுடைய பேச்சை மட்டுமே நம்பி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எப்பயும் குரு 11ஆம் இடத்திற்கு வந்தால் தர்ற பலனை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார். குரு வந்து தர்ம கிரகம், தர்ம காரகன். அப்போது குரு பார்த்தீங்கன்னா இந்த காசு பணம் இந்த மாதிரி விஷயங்கள பெருசாக ஆசைப்பட மாட்டார். அல்லது குருவை அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி அல்ல குறிப்பிட்ட ராசிகளுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய அமைப்பாக கொண்ட நேர்கள் குரு மாறும்போது என்ன ஆகும்னா, சூப்பரான இடத்துக்கு குரு வந்தாலும் ஆஹா ஓஹோன்னு கோடீஸ்வரன் யோகம்லாம் வராது, நல்லாயிருக்கும் ஸ்மூத்தாக போகும் அவ்வளோதான். ஏன் சார் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏன்னா குரு பொருள் தேடும் கிரகம் இல்லை, பொருள் தேடலுக்கு நமக்கு உதவக்கூடிய கிரகம் இல்லை. அவர் அருள் தேடலுக்கு தான் உதவுவார். ஞானம், கல்வி, நல்ல குழந்தைகள், தர்ம சிந்தனை, இறை வழிபாடு, நம்பிக்கை, வாழ்க்கையில் தர்மப்படி நடக்கிறது, ஒருத்தங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுறது, கற்றுக் கொடுக்கறது, கற்பித்தல், இது எல்லாமே குரு. அப்போ என்ன ஆகும் யோசிங்களேன். அப்போ அந்த குரு தன்னுடைய அந்த காரகத்துவங்களை தான் இருப்பார். அவர் வந்து நீங்கள் டீச்சர்கிட்ட போய் நான் உனக்கு 1 லட்ச ரூபா தர, நீங்கள் டீச் பண்ணாமல் எனக்கு மட்டும் வந்து சொல்லி கொடுங்கன்னா அவர் பண்ணுவார் என்ன, பண்ண மாட்டாங்க. டீச்சர் அவருடைய டியூட்டி செய்வார். அந்த மாதிரி தான் குருவும், சரிங்களா. அப்போ அந்த குருவோட கொஞ்சம் பாபத்துவமான ராகுவினுடைய குணம் இணையும் போது
எப்பயும் பணத்தை பத்தி கவலையேப்படாத இருந்த குரு இப்ப கொஞ்சம் பண விஷயங்கள்ல அதிகமா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார். குருவினுடைய நகர்வு கொஞ்சம் பணத்தை அதிகப்படுத்தும், கொஞ்சம் சொத்து விஷயங்கள்ல உங்களுக்கு ஆசையோ அல்லது வரவையோ அல்லது லாபத்தையோ ஏற்படுத்தும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, 11ல் குரு வருது அருமையான அமைப்பு, 11ல் ராகு இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு தான். சார் ராகு ரொம்ப நாளா இருக்காரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ராகு ரொம்ப நாளா தான் இருக்காரு, ஆனா இந்த குரு இருக்காரு இல்லையா அவர் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலை பாடாக படுத்திக்கிட்டு இருந்தார். இப்ப அங்கிருந்தும் நகர்ந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ல் குரு பதவியை தொலைப்பார்னு ஒரு பழமொழி இருக்கு. மிதுனத்திற்கு கடந்த ஒரு வருடமா நிறைய வேலையில பிரச்சனைகள் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சரியா. சோ அது போகுது. இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் மிதுனத்திற்கு? முதல் நன்மை, புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். ரொம்ப காலமா புதுசாக ஏதோ ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கும், அதுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு அது வீணா போய் வீணா போய் இப்படி புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். சகோதரர்களால் லாபம் ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கை செட் ஆகும், கல்யாணம் குழந்தை இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்காம இருந்தால் அது நடந்துடும். சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும், தொழிலுக்காக அடிக்கடி டிராவல் பண்ண வேண்டி வரும். அதே போல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உடல்ல ஆரோக்கியம் பெருகும், ஆயுள் ஸ்தானம் விருத்தி அடையும். ஏன்னா மூன்றாம் இடம் அப்படின்றது வந்து குருவின் பார்வைக்குள்ள வரும்போது மூன்றாம் இடம் 8க்கு 8 வருது, பவத் பாவம் படி 8க்கு 8 வருது. 8க்கு 8 இடம் அப்படின்ற போது அது மூன்றாம் இடம் ஆயுள் விருத்தியை குறிக்கும். இப்போ ஆயுள் விருத்தியை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடம் நல்ல வலுவா இருக்கிறது நல்லது. ஸோ மிதுனத்திற்கு ஆயுள் பலம் பிரச்சனை இதெல்லாம் இருந்தவங்க, கடுமையான நோய் தாக்குதலோட எப்போ வேணால் ஏதோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு நற்செய்தி சரியா. சரி அடுத்ததாக பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகள் இல்லாத மிதுனராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் இப்போ ஏற்படும், பிள்ளை பாக்கியம் சரியா. அதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணிங்கன்னா அது வந்து வேலை செய்யும். குருவோடைய பலன் இருந்தால் தான் பரிகாரமே வேலை செய்யும் தெரியுமா. அந்த மாதிரி குருவினுடைய அந்த அருட்பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுது. 5ஆம் இடமானது துலாம், அதில் ஆல்ரெடி கேது வந்து பித்து தோஷத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா, இப்போ இந்த குருவினுடைய பார்வை அவரை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் சரிங்களா. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் நியாயமாக மேற்கொள்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்படும். பெண் குழந்தைகள் அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த குருவினுடைய 5ஆம் பார்வை பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கும். பல பேருக்கு முன்னோர்களுக்கு திதி கடன்களே செய்ய முடியாமல் ரொம்ப காலமாக ஏதோ காரணத்தினால தள்ளி தள்ளி போயிருக்கும், இப்போ அது நடக்கும். இந்த ஹோமன்றது ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடு இந்த மாதிரி தோஷ பரிகாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ தான் அமைப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியிருந்தால் அதற்கான கேஸ் ஏதாவது நடந்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ கொஞ்சம் அது முடிவாகும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, பிள்ளைகள் வளர்ச்சி ஏற்படும், குலதெய்வ அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி, உயர்கல்வியை தேடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நடக்காமல் இருந்துச்சு கடந்த ஒரு வருஷமாக, இப்போ நடந்துடும். உயர்கல்வி அமைப்புகள் ஏற்படும். விருமண இன்ஸ்டிடியூட்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்பெகுலேஷன் துறை, மூளையை வைத்து யூக அடிப்படையிலான தொழில் செய்வது, இந்த மார்க்கெட்டிங், கிரிப்டோ, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி எல்லா வகையான மூளையை வைத்து அதில் காசு போட்டு காசு எடுக்கிற வேலை இருக்குல்ல அதெல்லாம், சீட்டாட்டம் கூட ஸ்பெகுலேட்டிவ் தான் ஓகேவா, அதெல்லாம் காசு வரும். அதுக்காக சீட்டாடுங்கன்னு சொல்ல வரல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம். ஜோதிடர்கள், ஆராய்ச்சி செய்கிறவங்க, ஆய்வாளர்கள் இந்த மாதிரி இருக்கவங்களும் இதே தான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க, துப்பறிவாளர்கள் 5ஆம் இடம், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் தொழில். அடுத்தது தன்னுடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமண அமைப்புகள் மிதுன ராசினியர்களுக்கு வந்துருச்சு, குரு பலன் ஏற்படுது. இந்த குரு பலன் என்ன பண்ணுது, நீண்ட காலமாக திருமண தடைகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களுக்கு திருமண தடைகளை விளக்குது. சிறப்பான அமைப்பு, கல்யாணம் கண்டிப்பாக ஆகிடும். அதுலேயும் ஒரு 27-28 வயசுலாம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம், மாப்பிள்ள பார்த்துருக்கோன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். சிறப்பான அமைப்பு, நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கூட சுமூகமான உறவு ஏற்படும். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ டைம் ஓகே, பரவாயில்ல சரிங்களா. பார்ட்னர்களால் சில நேரங்களில் நன்மையும் ஏற்படும் ஓகேவா. மனைவி அல்லது கணவன் தொழிலில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இப்போ சரியாயிடும், நார்மல் ஆகிடுவாங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றது நிறுத்திடுவாங்க.
சிறப்பாக இருக்கு. இந்த குரு சண்டால யோகத்தினால் இந்த 115 மிகச்சிறப்பான பலன்களை அடையக்கூடிய சில ராசிகளில் மிதுனமும் ஒன்று. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. 11 இடத்தில் உள்ள குருவும் ராகுவும் 2 திருமணத்திற்காக யோகத்திற்காக வெயிட் பண்ணிருக்கூடிய மிதுன ராசி நேர்களுக்கு டக்குன்னு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால சரியா போகாம இருந்தா மூத்த சகோதரர்களால் நன்மையை ஏற்படுத்துவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இது எல்லாமே பொது பலன்கள், அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். உங்க ஜாதகத்தை தயங்காம ஒரு தடவை நல்லா பாத்துக்கங்க. கீழே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரு தடவை கால் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு பலன்கள் பார்க்கணும்னா துல்லியமான முறையில் கணித்து பலன்களை நாங்கள் தருகிறோம், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், PDF கூட உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்துக்கலாம். நம்ம அந்த லிங்க்ல போய் நீங்க உங்க பர்த் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதுதான் இந்த 115 நாட்களானது மிகச்சிறந்த பலன். மூத்தவர்களால் நன்மை, மூத்த சகோதரர்கள் சகோதரிகளால் நன்மை, அவங்க வாழ்க்கையில் ஒரு நன்மை ஏற்படுறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப காலமாக அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்து பாயிடும், இந்த மாதிரிலாம் நடக்கும், சரிங்களா? சிறப்பான சில பேருக்கு அக்கா அண்ணனால் வேலை கிடைக்கும், அவங்க வேலை பார்க்குற ஏதோ ஒரு இதுலேருந்து ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு உங்களே வேலை உள்ளே கொண்டு போவாங்க, சம்திங் அந்த மாதிரி. இந்த காலம் சிறப்பான காலம், பயன்படுத்திங்க. தொழில் முதலீடுகள் செய்யலாம், தப்பே கிடையாது, நல்லாயிருக்கும், சரிங்களா? மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பாக இருக்கும், கவலை இல்லை. ஏன்னா செப்டம்பருக்கு மேலே 115 நாட்களுக்கு பின்னாடி தான் கேது 4 இடத்துக்கு வந்து கொஞ்சம் தொழில் கல்வியில் மந்தத்தன்மை ஏற்படுத்துவார். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அரசு வேலைவாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிருக்கூடிய நேயர்களுக்கு, மிதுனராசி நேயர்களுக்கு குரு சண்டால யோகம் ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் ராகு கேது பயிற்சியானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு அமைப்புன்றது ஏற்படும் அரசு வேலையை பொறுத்து. ஸோ இந்த 114 நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தயாராகிறதுக்காக, சரிங்களா? சரி, சிறப்பான அமைப்பு தான் நேர்களே, அருமையாக இருக்குது, தப்பே கிடையாது, அருமையான காலம் நேர்களே. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடந்திருக்கிற பட்சத்தில், ஏதோ நடந்தது பல கடந்த காலத்துலேயும் நிகழ்காலத்துலேயும், இப்போ நான் சொன்னது நடந்திருந்தா கமெண்ட்டில் ஒரு வார்த்தை போடுங்க, ஆமாம் சார் நடந்திருக்குன்னு. ஏன்னா அப்போ தான் ஜோதிட சாஸ்திரம் எவ்வளோ உண்மையானது, எவ்வளோ தூரம் மக்களுக்கு போகுதுன்னு, எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்குதுன்னு மக்களுக்கு தெரிய வரும். நடந்தால் நடந்ததுன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க, அது ஒன்றும் இல்லை, சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருப்பினும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பதில் சொல்கிறோம். அது மாதிரி பொதுவாக சார் எனக்கு நான் இந்த ராசி தான், எனக்கு தொழில் அமையுமா, எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டால் வீடியோலேயே அதுக்கான பதில் சொல்லிட்டோம். முழு ஜாதகம் தெரியாமல் சொல்ல முடியாதுங்க. அப்போது உங்கள் முழு ஜாதகத்தோட அமைப்பை அதில் கொடுத்துட்டு வேணால் நீங்கள் அந்த கொஸ்டினை கேட்கலாம், நாங்கள் டைம் இருக்கும்போது கணிச்சிக்கிட்டு சொல்லலாம். அதுவுமே கஷ்டம் தான், ஏன்னு கேட்டால் அதுக்கு டைம் நிறைய எடுக்கும். முழு ஜாதகம் கணிச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு பலனை சொல்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அது பொறுமையாக உட்காந்து கணிக்கணும். ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன பண்ணிட்டோன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதை வந்து கமெண்ட்ஸில் போட்டு யூஸ் கிடையாது, சரிங்களா? மற்றபடி நார்மலான சந்தேகம், சார் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இது ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி கேட்கலாம், தப்பு இல்லை. இல்லை சார் எனக்கு இது நடந்துச்சு, அப்போ மற்றதும் நடக்குமா, இதெல்லாம் கேட்கலாம். இந்த 115 நாட்களும் குரு மற்றும் ராகுவின் நினைவு 11 இடமான மேஷத்தில் ஏற்படுகிறது. திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம், பழனி முருகனை வழிபடலாம், முருகன் எங்கே இருந்தாலும் மயிலேறு முருகனை வழிபடலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? அருமையாக இருக்கும் நேயர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயசூதன், ஜாமகோல் வித்தகன், ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.